ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சக்தி. நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன், முடிஞ்சவங்க இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே போயிட்டு கரெக்டாக அவங்களோட சீட்டில் போயிட்டு உக்காடுறீங்க. நீங்கள் சீட்டில் உக்காந்ததுக்கப்புறமா பைலட் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபார்ம் ஒன்று பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது, ஸோ அதனால் வந்து சீட் பெல்ட்ஸ் எல்லாரும் போட்டுக்கோங்க அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அவ்வளோ நேரம் உங்கள் கூட சிரிச்சிட்டு இருந்த எல்லா பேசஞ்சர்ஸும் டக்குன்னு வந்து சீட் பெல்ட்டை போடுறாங்க. ஸோ சீட் பெல்ட்டை போட்டதுக்கு அப்புறமா அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நாம இப்போ போய் சேர போகிற இடத்துக்கு 3 மணி நேரம் ஆக போகிறது கிடையாது, 37 வருஷம் ஆக போகுது அப்படின்ற விஷயம் சொல்கிறாரு. 37 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நீங்கள் ஷாக் ஆகிட்டு அந்த ஃப்ளைட்லேருந்து எப்படி வெளியே போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் வந்து ரியல் லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஸ்டோரியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ அந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். July 2, 1955 சரியா காலையில 6:55 Pan Am 914 அப்படின்னு சொல்லப்போ ஒரு ஃபிளைட் வந்து சரியா நியூயார்க்ல இருந்து மியாமிக்கு வந்து போகிறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த அப்போ அந்த ஃபிளைட்ல வந்து மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு 57 பேசஞ்சர்ஸும் அது மட்டும் இல்லாம 5 க்ரூ மெம்பர்ஸும் டிராவல் பண்றதுக்காக அங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அங்க ரெடி ஆயிட்டு இருந்த அந்த பேசஞ்சர்ஸ்க்கு யாருக்குமே இந்த ஃபிளைட் வந்து 37 வருஷத்துக்கு அப்புறம் லேண்ட் ஆக போகுது அப்படின்றதே தெரியாம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் வருது, நீங்க இப்போ வந்து ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வருது. அதுக்கடுத்து அந்த பைலட்டும் ஃப்ளைட்டை வந்து டேக் ஆஃப் பண்றாரு. ஸோ இப்படி போன இந்த ஃப்ளைட் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற அந்த ரேடார்ல இருந்து முழுசா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் வந்து கொஞ்ச நேரத்துலேயே காணாமல் போயிருச்சு. எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் ஆயிருச்சு. எப்படி வந்து இந்த ஃப்ளைட் வந்து இப்போதானே இங்கே இருந்துச்சு, அதுக்குள்ளே எப்படி வந்து அங்கே வந்து ட்ராக்கே பண்ண முடியல, இந்த ஃப்ளைட்டை எங்கே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமாக தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே அங்கே இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமான ஒரு பேனிக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து ஃப்ளைட்டோட இந்த ரேடார் சிக்னலை வந்து ட்ராக் பண்ண பார்க்குறாங்க, ரொம்ப நேரமாக ட்ராக் பண்ண பார்க்குறாங்க, பட் ஆனால் ட்ராக் பண்ணவே முடியல. ஸோ பயந்த அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மொத்தமாக சேர்ந்து ஒரு தனிப்படை ஒன்று அமைச்சு இந்த ஃப்ளைட் வந்து எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி தேடும் போது ஒரு எவிடன்ஸும் யாருக்குமே கிடைக்கல. இந்த ஃப்ளைட் வந்து இவங்க எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த ஃப்ளைட் வந்து அட்லாண்டிக் வழியாக தான் ட்ராவல் ஆகும், ஸோ அப்படி அட்லாண்டிக் வழியாக ட்ராவல் ஆகும்போது எங்கேயாவது கீழே விழுந்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கடல் வழியாக கூட பார்த்தீங்கன்னாக்கா போய் தேடி பார்க்குறாங்க. பட் ஆனால் அட்லாண்டிக்கில் அப்படி எந்த ஒரு ஃப்ளைட்டுமே கீழே விழுந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமே கிடைக்கல. ஸோ எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. அதே டைமில் இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு தகவல் யாருக்குமே தெரியல. இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ் வந்து கரெக்டான ஒரு எவிடன்ஸ் வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு மர்மமாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண எல்லா பேசஞ்சர்ஸோட நேட்டிவ்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. சொந்தக்காரவங்க எல்லாருமே அந்த ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தாங்க. எல்லாருமே என்ன ஆச்சு, இன்னும் யாருமே மியாமிக்கு போயிட்டு சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா ரிலேஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்க கோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக இந்த இழந்த இந்த 57 பேர் வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆர்டர் படி பல நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேடல் பணி போயிட்டே தான் இருக்குது. ஆனால் யாருக்குமே ஒரு சின்ன ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. அதுக்கடுத்து போலீஸ்காரங்க எல்லாருமே இந்த கேஸை வந்து இதுக்கு மேலே நம்மளால் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது, ஏன்னா எதுவுமே கிடைக்காது அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அவங்களோட நேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டாங்க, ஃப்ளைட் வந்து அட்லாண்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிராஷ் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் இதோட பாடிஸ் எல்லாமே எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நேட்டிவ்ஸ் கேட்கும் போது, இல்லை பாடிஸ் எல்லாமே கடலுக்குள்ளேயே மூழ்கிடுச்சு அப்படின்ற ஒரு பொய்யான விஷயத்தை சொல்லி அந்த கேஸையே ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட். ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அவ்வளோ வந்து வைரலாக பரவாதனால இந்த நியூஸ் வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிருச்சு. இந்த ஃப்ளைட்டுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அது வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு நல்லா தெரியும், இந்த ஃப்ளைட் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, பட் ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் வந்து இப்படி ஒரு பொய்யான ஒரு நியூஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு தெரியுது. பட் ஆனால் பீப்புள்ஸ்க்கு எல்லாருக்கும் அங்கே இருக்கிற பப்ளிக் எல்லாருக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆயிருச்சு, ஸோ அதனால் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்து இந்த கடலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் வந்து மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுனால பல வருஷங்களாக மக்களை வந்து இது ஒரு பெரிய விஷயமா நினைக்காம காலப்போக்கில் இதை வந்து ஒரு மறக்கடிச்சிட்டாங்க, மறந்தே போயிட்டாங்க எல்லாருமே. ஸோ இந்த இன்சிடென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனசுலேருந்து மறந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து நாட்கள் பல ஆகுது, காலங்கள் பல ஓடுது. அதுக்கடுத்து 1992 சரியா வெனிசுலாவில் இருக்க கராகாஸ் அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு ஏர்போர்ட்டில்
ஓடெலா கராட்டே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட்ல வந்து இன்சார்ஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த ஏர்போர்ட்ல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு, கண்ட்ரோல் ரூம்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அப்படி கண்ட்ரோல் ரூம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவரோட வேலை என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்னல் வந்து வரும். ஸோ அந்த சிக்னல் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறதா இவரோட ஒரு வேலையாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து இவர் வந்து 1992 சரியா செப்டம்பர் 9ஆம் தேதி அன்னைக்கு இவர் வந்து வெனிசுலால இருக்க அந்த கராகாஸ் ஏர்போர்ட்ல வந்து இவர் வந்து இந்த சிக்னல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும் போது இவரோட ரேடாருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வர ஆரம்பிச்சிச்சு. பட் ஆனால் அந்த சிக்னலை பார்க்கும் போதே தெரியுது இந்த சிக்னல் வந்து கண்டிப்பா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிக்னலா இருக்கு அப்படின்ற விஷயம் தெரியுது. பட் ஆனால் அந்த சிக்னல் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மெயின் இன்சார்ஜ் கிட்ட போயிட்டு சொல்றாரு இந்த விஷயத்த. அப்போ அவரோட ஹை அஃபிஷியல் என்ன சொல்றாரு அப்படின்னா, பரவாயில்ல இருக்கட்டும், இந்த சிக்னல் வந்து தெரியல அப்படின்னா விட்டுருங்க, அந்த ஃபிளைட் வந்து வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த டாட் மாதிரி இருந்த அந்த சிக்னல் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த ஃபிளைட்டே வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஃபிளைட் வந்ததுக்கு அப்புறமா இந்த ஃபிளைட்டை பார்க்கும் போதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபிளைட்டை பார்க்கும் போதே இந்த ஃபிளைட் வந்து இப்போ டிசைன் பண்ண ஒரு மாடல் இல்லை அப்படின்ற விஷயம் தெரிய வருது. கிட்டத்தட்ட 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஃபிளைட் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. பட் ஆனால் கரெக்டா என்ன ஃபிளைட் இது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிய வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த ஃபிளைட்ல இருக்கிற அந்த பைலட் கிட்ட பேசுறதுக்காக இந்த உவான் டெலா கராட்டே அப்படின்னு சொல்லப்படுற இவர் வந்து ட்ரை பண்றாரு. உங்களோட பேர் என்ன அப்படின்னு விசாரிச்சாங்க. ஸோ இந்த ஃபிளைட் வந்து என்ன ஃபிளைட் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது இந்த ஃபிளைட் வந்து Pan Am 914 அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதே மாதிரி நாங்க வந்து நியூயார்க்ல இருந்து கிளம்பி மியாமிக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற வருஷம் சொல்றாரு. இது மியாமியோட ஏர்போர்ட் தானே அப்படின்ற வருஷம் சொல்றாரு. பட் ஆனா கராட்டே அப்படின்ற அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இது வந்து மியாமி கிடையாது, நீங்க இப்ப இருக்கிறது கராகாஸ் அப்படின்ற ஒரு இடத்துல அப்படின்னு சொல்றாரு. Pan Am 914 அப்படின்னு சொல்ல அந்த ஃபிளைட்டோட பைலட் வந்து திடீர்னு ஷாக் ஆகுறாரு. ஐயோ நம்ம வந்து இடம் மாறி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அவரு கீழே வந்து லேண்ட் ஆக போற ஃபிளைட்டை திடீர்னு டேக் ஆஃப் பண்ணி இவர் வந்து மேலே வந்து பறக்க ஆரம்பிக்கிறாரு. போலீஸ்காரங்களும் இவரை சேஸ் பண்ண பார்த்துருக்காங்க. ஏன்னா ஃபிளைட் பார்க்கறதுக்கே ஆதி காலத்து ஃபிளைட் மாதிரி இருக்கு, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. பட் ஆனா அந்த ஃபிளைட் வந்து திரும்பி ரேடார்ல இருந்து மிஸ் ஆயிடுச்சு, எங்க போச்சு அப்படின்ட்டே தெரியல. ஸோ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அந்த ஃபிளைட்டை பத்தி இவர் ஆராய்ச்சி பண்ணும்போது அவருக்கு கிடைச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, Pan Am 914 அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஃபிளைட் வந்து கிட்டத்தட்ட 1955 தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டை பாக்குறாரு. அப்போ இந்த ஃபிளைட் வந்து எப்படி 1992 வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப பெரிய ஒரு ஷாக் ஆகுறாரு. இதை ஒரு வேற லெவலுக்கு இஷ்யூவா வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போறாரு. இவர் இஷ்யூவா கொண்டு போற அதே டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நியூஸ் வந்து வீக்லி வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்போற ஒரு நியூஸ் வந்து ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் பண்றாங்க. அந்த ஆர்டிக்கல்ல இந்த ஃபிளைட்டை பத்தி ஃபுல்லான ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் பத்தி சொல்றாங்க. இந்த ஆர்டிக்கல் இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உவான் டெல் கராட்டே அப்படின்னு சொல்ற அந்த பர்சன் வந்து பார்க்கும் போது அதுல வந்து அவரோட பேர் வந்து மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு தெரியாது. அப்புறமா தான் அவர் வந்து இந்த வீக்லி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லப்பற அந்த நியூஸ்க்கு போயிட்டு, என்ன இது என் பேர் இதுல ரிஜிஸ்டர் ஆயிருக்கே, என் பேர் எப்படி இதுல வரும் அப்படின்னு சொல்லும்போது, சார் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆர்டிக்கல் தான், இது வந்து நம்புற மாதிரி இல்லை, மக்களுக்காக சும்மா ஒரு ஃபன்னா நாங்க வந்து கிரியேட் பண்ண ஒரு கதை அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா 1992 அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. 1992 நம்ம வந்து இப்ப பார்த்தோம் இந்த ஃபிளைட்டை. பட் ஆனா எப்படி வந்து இந்த ஃபிளைட்டை பத்தி இவங்க வந்து இப்பவே நியூஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்புறமா ஹையர் அஃபிஷியல்கிட்ட போயிட்டு கேட்கும் போது தான் 1985 இதுக்கு இதை வந்து நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாவது, 1992 வந்து நடந்த ஒரு ஈவெண்ட்டை எப்படி வந்து 1985 வந்து வீக்லி வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட இந்த நியூஸ்ல வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆகுறாரு. அப்புறமா அவருக்கு வந்து என்ன பண்றது அப்படின்ட்டு தெரியல. இதுல வந்து உவான் டெல் கராட்டே அப்படின்னு சொல்லப்படுற அந்த பேர் வந்து இவர் தான் அப்படின்ட்டு தெரிய வருது. அவருக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த இன்சிடென்ட் வந்து நடந்தது 1992 தான் அப்படின்ட்டு தெரியும். பட் ஆனால் எப்படி வந்து இந்த நியூஸ் வந்து 1985 வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாத ஒரு மர்மமாக தான் இருந்துச்சு. இது நடந்து கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண பார்க்குறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ளைட் வந்து டைம் ட்ராவல் பண்ண ஃப்ளைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. கான்ஸ்பிரன்சி தியரிஸில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1985 இந்த ஃப்ளைட் வந்து சரியா மியாமியில் வந்து லேண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டோம். இந்த மாதிரி மியாமியில் வந்து லேண்ட் ஆகும்போது அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற எல்லா பேசஞ்சர்ஸையும் இவங்க வந்து கீழே இறக்கி செக் பண்ணாங்க அப்படின்ட்டு, அந்த செக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் 1955 எப்படி எல்லா பேசஞ்சர்ஸும் வந்து அந்த ஃப்ளைட்டில் போயிட்டு உக்காந்தாங்களோ அதே மாதிரி தான் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கும் கொஞ்சம் கூட மாறலை. அதே மாதிரி
அவங்களோட ஏஜும் கொஞ்சம் கூட மாறல அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அப்புறமா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. அந்த ஃபிளைட் வந்து உண்மையிலே டைம் டிராவல் பண்ண ஃபிளைட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எது அப்படின்னா, இந்த ஃபிளைட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட் ரிவ்யூ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு புது வீடியோவில் வேற ஒரு புது டாபிக் கூட உங்களுக்கு மீட் பண்ணுறது பயசக்தி. சேர்ஸ்.